Next. Okay? Evaluation of acceptance of workshop. என்ன புரியுதா உங்களுக்கு? எப்படி இந்த இவர்ஷனிங் ஒர்க் வேலை பண்ண போறீங்க? நம்பர் ஒன், யூ டு நாட் ஹேவ் டு அக்செப்ட் திஸ் டீச்சிங் பிளைண்ட்லி. இதை வந்து எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல? கண்மூடித்தனமா நீங்க ஏத்துக்காதீங்க. இந்த ஆள் என்னமோ கத்து கொடுக்குறாரு, இதை நம்பர் இல்லைன்னா அது உங்க இஷ்டம் சரிங்களா. பாதி வேலை பிடிக்கலாம்னா இன்னைக்கு விட்டுட்டு போயிடலாம். நோ ப்ராப்ளம், தேர்ஸ் நோ ப்ரெஷர் ஹியர். நெக்ஸ்ட், யூ ஹேவ் டு மேக் யோர் ஓன் இவாலுவேஷன். நீங்களே சொந்தமா இவர் என்ன பேசுறாரு இது உண்மையா இல்லைன்னு நீங்களே சொந்தமா வந்து இவாலுவேட் பண்ணிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட், யூ டு நாட் ஹேவ் டு அக்செப்ட். நாங்க என்ன சொல்றோமே நீங்க வந்து இதை ஏத்துக்க கூடாது, இன்னைக்கு ஏத்துக்காதீங்க பிளீஸ். பட் வெரி இம்பார்ட்டன்ட், பிளீஸ் ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட். ஓப்பன் மைண்ட் என்ன சார்? திறமை கேளுங்க, சும்மா மூடிட்டு என்னமோ இருந்தாலும் பேசுற இதெல்லாம் எங்க நம்புறது, அது உங்க இஷ்டம் சார். ஓப்பன் மைண்டுக்கா சில சொல்லுது உங்களுக்கு வந்து சிலது சிலது நல்லபடியாக போவோம். நாங்கள் இன்றைக்கி கிளாஸ் சொல்லுவோம், உங்கள் ஒய்ஃபே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கான்னு சொல்லுவோம், அல்லது உங்கள் ஹஸ்பண்டே நெகட்டிவாக இருப்பான்னு சொல்லுவோம். அது மூலம் ஏற்றுக்க முடியும். எப்படி நீங்கள் ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்க முடியும். ஆனால் மாமே சொன்னாக்கா ஏற்றுக்குவீங்க. மாமே நெகட்டிவ் சொன்னாக்க மேடம் ஏற்றுக்குவீங்க ரைட்டா? அது ஆட்டோமேட்டிக்காக அதை ஏற்றுக்கலாம். பட் சில இருந்தால் ஏற்றுக்க முடியாது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஓகே,